எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நம்ம வந்து இயர் அண்ட் டயட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2022 இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கேலரி டெஃபிசிட் சேலஞ்ச் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் வந்து ரெகுலராக விலாக் நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ வெயிட் லாஸ்க்குன்னு நான் ட்ரை பண்ண விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் விலாக் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து 30 டேஸ் டயட் சேலஞ்சில் லாஸ்ட்டாக ஒரு 3 டேஸ் விலாக் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருந்திருந்தேன். ஸோ வீட்டில் வந்து எல்லோரும் வெளியே போயிருந்தாங்க, நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன். ஸோ தம்பியை பார்த்துக்கிறது, குக்கிங், மற்ற ஒர்க்கு அண்ட் வருஷ கடைசி வீட்டில் வந்து க்ளீனிங் ஒர்க், அந்த மாதிரி செம்ம பிஸி, நிறைய ஒர்க் இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து கடைசி ஒரு 3 நாள் விலாக் என்னால் ஷேர் பண்ண முடியல. இந்த 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக நான் வந்து பண்ணல, பட் கேலரி டெஃபிசிட்டில் தான் நான் இருந்தேன். ஸோ 2 மீல் எடுத்துக்கிறது, ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது, ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக என்னால் வீடியோ எடுத்து கொடுக்க முடியல. மற்றபடி ஃபுட்டு வந்து நான் 27 நாள் எப்படி நான் எடுத்துக்கிட்டேனோ அந்த மாதிரி ஸ்டைலில் தான் நான் வந்து அந்த டைமிங்கில் நான் எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஓட்ஸ் ஆம்லேட், ஒரு நாளைக்கு வந்து சப்பாத்தி, வீட்டில் வந்து ரெடி பண்ணியிருந்த பொரியல், அந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் நான் வந்து ஃபுட்டு கவர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ ஸ்பெஷலாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 டேஸ் நான் டயட் பண்ணதில் எனக்கு கிடைச்ச ரிசல்ட்னா, இப்போ என்ன வெயிட் இருக்கேன், எவ்வளோ வெயிட் குறைச்சேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும், அண்ட் முக்கியமாக இப்போது வந்து 2023 நான் வந்து ஒரு 10 டேஸ்க்கு டயட் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய பிளானிங் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் தான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக. இந்த 3 டேஸில் நான் வந்து ஒரு மீல் வந்து பார்த்தீங்கன்னா நான் மஷ்ரூம் பிரியாணி எடுத்திருந்தேன், ஒரு எக்கு தயிர் பச்சடி வச்சு நான் வந்து ஒரு மீல் ஃபுல்லாக ஃபில்லிங்காக சாப்பிட்ருந்தேன். அது போக மற்ற டைம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டான கேலரிஸ் இருக்க மாதிரி லைட் ஃபுட்டாக தான் எடுத்திருந்தேன். ரைஸ் இல்லாமல் இந்த மாதிரி வந்து கூட்டு, சாம்பாரில் போட்ட காய்கறிகள், நண்டு, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிளேட் ஃபில் பண்ணி நான் சாப்பிட்ருந்தேன். அண்ட் நம்ம டயட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ ஏதாவது ஒரு மீல் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அன்பிளான்டாக நம்ம வந்து ஹெவி மீல் எடுக்கிறோம் அப்படின்றப்போ சாப்பிட்ட உடனே நம்ம வந்து வெயிட் செக் பண்ணுறது, இல்லைனா அடுத்த நாள் காலையிலே நம்ம கூட்டிட்டோமோ அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணுறது பண்ணோம் அப்படின்னா ஒரு 1/2 kg 1 kg ஜாஸ்தி காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபில்லிங்காக சாப்பிட்ருக்கோம்ல, அதனால் அடுத்து ஒரு 2 நாள் டயட் பண்ணிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம பழைய வெயிட் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த 30 டேஸ் இயர் அண்ட் சேலஞ்ச் 2022 நம்ம பண்ண அந்த 30 நாளுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த டயட் சேலஞ்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஸ்டார்டிங் வெயிட் பார்த்தீங்கன்னா 63.35 இருந்தேன். இந்த வெயிட் எப்போ இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததும் நான் வந்து கூடியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் ஜிஎம் டயட் நான் வந்து சீக்ரெட்டாக ட்ரை பண்ணி 7 டேஸ் ஜிஎம் டயட் பண்ணி குறைச்ச வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 59.65 குறைஞ்சிருந்தேன். ஸோ லோ கலோரி டயட் வந்து எது பண்ணாலுமே அடுத்த ஒரு 2 டேஸில் ரீகெயின் ஆகும். அது மாதிரி எனக்கு ரீகெயின் ஆச்சு, 61.75. அப்புறம் ஓட்ஸ் டயட்லாம் பண்ணி கொஞ்சம் குறைச்சிருந்தேன். இந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 டேஸ் முடிச்சுட்டு 1ஆம் தேதி எனக்கு செக் பண்ணும்போது 58.90 இருந்தேன். இன்னைக்கு 2ஆம் தேதி காலையில் நான் வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து 58, ஸோ ரவுண்டாக 58. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் அண்ட் சேலஞ்செலாம் எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டு. ஸோ இந்த டயட் சார்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஊர்லேருந்து வந்தப்போ நான் இருந்த வெயிட்டு, அப்புறம் 7 டேஸ் நான் ஜிஎம் டயட் பண்ணிட்டு தான் நான் இந்த சேலஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் டக்குன்னு ஒரு 4 கிலோ ஊருக்கு போயிட்டு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ன மாதிரி சொன்னேன். ஸோ பாடியை கிளென்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து அந்த ஜிஎம் டயட் பண்ணேன். ஸோ நமக்கு வந்து ஒரு 1 கிலோ 2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேட்டு குறையலாம் மேபி, பட் மற்றபடி வந்து நமக்கு வாட்டர் வெயிட்டு அண்ட் நம்ம வந்து 7 டேஸும் லோ கலோரி ஃபுட் எடுக்கிறனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3 கிலோ 4 கிலோ குறைஞ்ச மாதிரி காட்டும். அடுத்து நம்ம ரெகுலர் ஃபுட்டு ஃபில்லிங்காக எடுக்கும்போது நமக்கு வந்து 1 or 2 kg வந்து ரீகெயின் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரீகெயின் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இந்த 30 டேஸுமே என்னோடய வெயிட் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கவே மாட்டேன். ஸோ நான் எதனால் காட்டல அப்படின்னா இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி நடக்கும், நமக்கு வந்து வெயிட்டு வந்து எந்த அளவு குறையும், எப்படி வந்து நமக்கு வந்து கூடும் குறையும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு 50 டேஸ் டயட் சேலஞ்சிலே நான் வந்து உங்களுக்கு லைவாக எல்லா நாளுமே வெயிட் செக் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் சரி இந்த நியூ இயருக்கு நம்ம வந்து சர்ப்ரைஸாக நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதே மாதிரி நான் வந்து இப்போது ஜிஎம் டயட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1.5 kg வந்து ரீகெயின் ஆச்சு. விடாமல் நான் டயட் பண்ணிகிட்டே இருந்தேன். கண்டினியூஸாக நான் வந்து கேலரி டெஃபிசிட் சேலஞ்ச் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். கண்டினியூஸாக கம்மி கலோரி இருக்க மாதிரி ஃபுட்டு தான் நான் எடுத்திருந்தேன். ஒரு நாள் கேக் சீட் பண்ணேன், அப்புறம் என் தங்கச்சி வரும்போது ஒரு நாள் பிரியாணி சீட் பண்ணேன். ஸோ அதெல்லாமே வந்து கம்மி கேலரிஸ் இருக்க மாதிரி அளவாக தான் நான் எடுத்திருந்தேன். ரொம்ப வந்து நிறைய எடுக்கல. அண்ட் அது போக இடையில வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து பூஸ்டப் பண்ணுறக்காக ஓட்ஸ் டயட் பண்ணேன். ஸோ கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும்போது 1/2 kg பக்கம்தான் குறைஞ்சிருந்தது. அப்புறம் பிரியாணி சீட் பண்ணக்கப்புறம் எனக்கு வந்து 1 kg ரீகெயின் ஆன மாதிரி காமிச்சிது. அதனால நான் வந்து ஓட்ஸ் டயட் பண்ணும்போது எனக்கு வந்து 1.7 kg அந்த 5 நாள்லேயே குறைஞ்சிது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஊட்டி விலாக் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கு ஊட்டி விலாக் நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து பிரியாணிலாம் சாப்பிட்டேன்.
அப்போ ஒரு ஹாஃப் கேஜி பக்கம் ரீகெயின் ஆன மாதிரி காமிச்சுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீல் மட்டும் தான் எடுக்கிற மாதிரி, அதில் ஒரு மீல் வந்து ஃபில்லிங்காக, இன்னொரு மீல் வந்து சும்மா லைட்டாக எடுக்கிற மாதிரி, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி, பொரியல் கூட்டு அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி ஒரு 3 டேஸ் வந்து ரொம்ப லைட்டாக தான் எடுத்திருந்தேன். ஸோ என்னோடய வெயிட்டு 2ஆம் தேதி செக் பண்ணும்போது 58 kg ரவுண்டாக. ஸோ 63 ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம வந்து இப்போ ஜிஎம் டயட்டுக்கு கிடச்ச ரிசல்ட்டு, ஓட்ஸ் டயட்டுக்கு கிடச்ச ரிசல்ட்டு அப்படி பார்க்காம நம்ம வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்றது நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக எவ்வளோ டேஸ் நம்ம வந்து பொறுமையாக ஃபோக்கஸ்டாக பண்ணுறோம் அப்படின்றது தான் மேட்ரு. நான் வந்து இப்போது நடுவில் நம்ம பார்க்கும்போது என்ன 1 கிலோ தான் குறைஞ்சிருக்கா, இவ்வளோ நாள் பண்ணி 1/2 கிலோ தான் குறைஞ்சிருக்கா அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆனோம், அதை நினச்சி நம்ம டீமோட்டிவேட் ஆனோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. நமக்கு ரொம்ப பொறுமை வேணும், ஸ்டேபிளாக நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மளோட பெஸ்ட்டு கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஊர்லேருந்து வரும்போது 63.6, 63.3 அந்த வெயிட் இருந்தேன். இப்போ எனக்கு கிடைச்ச ரிசல்ட் 58. ஸோ நம்ம வந்து ஓவரால் பார்க்கும்போது டோட்டலாக பார்க்கும்போது 63 58. ஸோ 5 கிலோ நான் குறைச்சிருக்கேன். ஸோ 5 கிலோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு வெயிட் லாஸ் தான். ஸோ இப்படி குட்டி குட்டியாக 1 கிலோ 1/2 கிலோ இதெல்லாம் ஒரு வெயிட் லாஸாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு 5 கிலோ வெயிட் லாஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. நம்ம பண்ணின எல்லா டயட்டு அண்ட் இவ்வளோ நாள் பண்ண இவ்வளோ பொறுமையாக பண்ணோம் எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 கிலோ வெயிட் லாஸ் பண்ணதுக்கு காரணம். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். நான் இதை வந்து டோட்டலாக நான் வந்து எல்லா நாளும் முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து டெய்லி பேசிஸில் வெயிட் வந்து உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டலை. ஸோ முடிச்சதுக்கப்புறம் எந்த மாதிரி நடந்திருக்கு, ஓவரால் வெயிட் லாஸ் நம்ம வந்து இப்போ 5 கிலோ அப்படின்றது பெரிய விஷயமா இருக்கும். இப்போ நான் அப்பப்போ வந்து வெயிட்டை காமிச்சிட்டே இருந்தேன் அப்படின்னா இப்போ ஒரு 10 நாள் காமிச்சிட்டு 1/2 கிலோ குறைஞ்சிருக்கு, 5 நாள் காமிச்சிட்டு இப்போ ஒரு 200 கிராம் தான் குறைஞ்சிருக்கு, அப்புறம் ஓட்ஸ் டயட் முடிச்சுட்டு ஒரு 1/2 கிலோ குறைஞ்சிருக்கு. ஸோ வந்து மோட்டிவேட் ஆக முடியாது, அது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமா நமக்கு வந்து தெரியாது. ஸோ ஓவரால் பண்ணி எனக்கு வந்து 5 கிலோ குறைச்சிருக்கேன், 58 கிலோ அப்படின்றப்போ நமக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து டெய்லி பேசிஸில் வெயிட் காமிக்காமல் நான் வந்து ஓவரால் டயட்லாம் முடிச்சுட்டு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பட் இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணின ஒரு சாட்டிஸ்ஃபைடான வெயிட் லாஸ் அப்படின்னே சொல்லலாம். பட் இன்னும் வந்து நான் எதிர்பார்க்குறேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 10 டேஸ் வந்து இந்த புது வருஷத்தில் ஒரு ப்ராப்பரான டயட் வந்து பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 10 நாள் கழித்து நான் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறேன் பொங்கலுக்காக, நேட்டிவ் போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் சேலஞ்செலாம் பண்ணி ஒரு 58 57 56 அந்த மாதிரி டச் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 2 or 3 kg ரீகெயின் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டயட் ரொட்டீனுக்கு வந்துக்கலாம். ஸோ அது பிளான் பண்ணி நான் வந்து ஒரு 10 டேஸ்க்கு வந்து டயட் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 2023 நம்ம இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் சேம் அங்கே என்ன பண்ணமோ அதே தான், கேலரி டெஃபிசிட் சேலஞ்ச் தான். நான் வந்து 900 to 1200 calories தான் எடுக்க போகிறேன் இந்த 10 நாளுமே. இதில் வந்து 2 மீலாக நான் வந்து பிரிச்சுக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மீல் ஒரு ஸ்நாக்கு அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். 2 மீல் தான் ஃபுல் மீலு, செகண்ட் மீல் வந்து ஸ்நாக் மாதிரி தான் எடுக்க போகிறேன். அது வந்து ஃப்ரூட்ஸு, அப்படி இல்லைனா வந்து காஃபி வித்து ஏதாவது ஹெல்தி ஸ்நாக்கு, ஏதாவது வந்து இந்த கடலை அந்த மாதிரி சாப்பிட்றது ஈவினிங் ஸ்நாக் மாதிரி. 1st மீல் 12 மணிக்கு, செகண்ட் மீல் வந்து நைட்டு 1 or 8 மணிக்கு சாப்பிட்ற மாதிரி. டெய்லி வந்து வாட்டர் இன்டேக் வந்து ப்ராப்பராக இருக்கணும். நான் வந்து ஸ்கிப்பிங் வச்சுருக்கேன் இந்த 10 நாளைக்கு, 10 டேஸ் ஸ்கிப்பிங் சேலஞ்ச் மாதிரி பண்ண போகிறேன். 500 to 1000 counts. ஸோ ஸ்டார்டிங் நம்ம பண்ணும்போது 1000 countலாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு டச் விட்டு போச்சு. ஸோ 500 அப்படியே வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா மார்னிங் ஈவினிங் 2 வேளையும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்கிப்பிங் பண்ணி ஒரு நாளைக்கு 1000 அந்த மாதிரி கவர் பண்ணலான் இருக்கேன். ஸோ 10 நாள் மட்டும்தான் பண்ணுவேன் இந்த டயட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ஊருக்கு போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அண்ட் லாஸ்ட்டாக நான் வந்து இப்போது இயரண்ட் அப்படின்றப்போ நிறைய ஒர்க் இருந்தது. 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடு க்ளீன் பண்ணுறது, ஒட்டர் அடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி பர்சனல் ஒர்க் அண்ட் ஃபேமிலி கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ நிறைய வந்து டைட்டான ஷெடியூல் இருந்தது அப்படின்றனால தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இந்த 3 டேஸ்க்கு வந்து என்னால் அப்டேட் கொடுக்க முடியல. 1ஆம் தேதியே நான் வந்து ரிசல்ட்டு ஷேர் பண்ணியிருக்கணும். இதுவும் நான் பிளான் பண்ணியிருந்தேன் இந்த அடுத்த ஒரு 10 நாளுக்கு அப்படின்றனால சரி ஒன்றா சேர்த்து ஒரே வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படின்றது தான் வந்து என்னோடய பிளானு. ஸோ உங்களுக்கு இந்த 10 டேஸ் டயட் சேலஞ்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து இந்த வருஷம் புது வருஷத்தில் வெயிட் குறைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங்கில் இருந்திருப்பீங்க. நிறைய பேர் இந்த இயர் தொடங்கும் போதே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி போன வருஷம் 2 டயட் சேலஞ்ச் கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து நியூ இயர் சேலஞ்ச் பண்ணுங்கள், நியூ இயர்க்கு ஏதாவது டயட்டு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஸோ இது வரைக்கும் பண்ணினதுலே ஒரு பெஸ்ட்டான பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம 50 டேஸ் டயட் சேலஞ்ச் பண்ணோம்ல, அதுவும் ஒரு பெஸ்ட்டான பேட்டர்ன் தான். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
எந்த பத்தியுமே கவலைப்பட தேவையில்ல. டெய்லி வெயிட் பார்த்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிக்க தேவையில்ல, டிமோட்டிவேட் ஆகிக்க தேவையில்ல. ஸோ இதுதான் பேட்டர்னு, இதை தான் சாப்பிடணும் அப்படின்றப்ப நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்க போகிறோம். 1 மந்த் கழிச்சு நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். இடையில வேணும்னா நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம வந்து வெயிட் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஹெவி மீல் எடுத்திருக்கோம் அப்படின்றப்போ, இப்போ பிரியாணி சீட்டோ இல்லை வந்து இந்த மாதிரி கேக்கு ஏதோ ஹை கலோரி எடுக்கிறோம் அப்படின்றப்போ அடுத்த நாளே நம்ம வந்து வெயிட் செக் பண்ணக்கூடாது. ஏன்னா அடுத்த நாள் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கூட காட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு 3 டேஸ் டயட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இப்போ சீட்டுக்கு முன்னாடி என்ன வெயிட் இருந்தோமோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணும்போது தான் நம்ம வந்து அதெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ எதுவுமே பண்ணாமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும், ஒரு 10 கிலோ 20 கிலோ பிஎம்ஐ வெயிட்டை விட ஜாஸ்தி இருக்கும். ட்ரையே பண்ணாமல் ஒரு 7 நாள் மட்டும் டயட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து பண்ணாமல் இருக்கும் அப்படின்றப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு புரியாது. ஸோ நம்ம பண்ணும்போது தான் இந்த ஐடியாஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்க முடியும். ஸோ நான் வந்து வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து 18 கிலோ குறைச்சிட்டேன். ஸோ நமக்கு குறைக்கிற வெயிட்டை அப்படியே ஒன்ஸ் நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே ஸ்டேபிளாகவே இருக்கும், அவ்வளோதான், இனிமேல் வந்து கூடவே கூடாது அப்படிலாம் கிடையாது. ஸோ நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஒரு 3 kg 2 kg 4 kg நம்ம எடுக்கிற நம்மளோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து கூடும், நம்ம திரும்ப டயட் ரொட்டீன் வந்தோம் அப்படின்னா குறையும். ஸோ மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். குறைக்கிறது வந்து இப்போ 7 நாள் ஒரு லோ கலோரி டயட் பண்ணால் டக்குன்னு வந்து பிஎம்ஐ வெயிட்டை விட 10 கிலோ 20 கிலோ ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு 5 கிலோ குறையும், 6 கிலோ குறையும். சிலருக்கு வந்து அப் டு 8 kg வரைக்கும் ஜிஎம் டயட்டில் குறையும் அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி குறைக்கிறது மேட்ரு கிடையாது. அதுக்கப்புறம் நம்மளால் மெயின்டைன் பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தியான டயட் பண்ணி நம்மளால் வந்து அந்த குறைச்ச வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்க முடியுது அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நம்ம போகிறோம், சீட் பண்ணாலும் கவலைப்படாமல் அகைன் நம்ம வந்து டயட் ரொட்டீனுக்குள்ளே வர்றது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம், மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம பண்ணுறோம் அப்படின்றப்போ தான் நம்ம வந்து எல்லா நாளுமே வந்து வெயிட் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். 2 or 3 kg கூடினாலுமே வந்து திரும்ப நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பண்ணுங்கள். ஸோ இந்த புது வருஷம் வெயிட் லாஸ்க்குன்னு தொடங்குற எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட், எல்லாருக்குமே வந்து நியூ இயர் விஷஸ். ஸோ உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு நிறைய இருக்குது. நான் வந்து முடிஞ்சால் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு வ்ளாகு நடுவில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த 10 டேஸ்க்கு நான் வந்து உங்களுக்கு 10 டேஸ் சேர்த்து ஒட்டுக்காக ஒரே வீடியோவாக கொடுக்குறதா இல்லை வந்து டெய்லி விலாக் கொடுக்கலாமா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு டெய்லி விலாக் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த ஓட்ஸ் டயட்டு ஜிஎம் டயட்டு அந்த மாதிரி ஒட்டுக்காக கொடுக்கும்போது நிறைய பேருக்கு யூஸ் ஆச்சு, நிறைய பேர் வந்து ஒரே வீடியோவில் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க. ஸோ அந்த மாதிரி 2 ஸ்பிளிட் பண்ணி போடலாமா, 5 நாள் 5 நாளா, இல்லை வந்து டெய்லி போடுறது தான் பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னோடய வெயிட் லாஸ், இந்த 5 கிலோ வெயிட் லாஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பட் நான் வந்து இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அட்லீஸ்ட் ஒரு 57-56 ஐயாவது டச் பண்ணிட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டோட இந்த 10 டேஸ் டயட் சேலஞ்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கும் வந்து விஷ் பண்ணுங்கள் குறைச்சிருவேன் அப்படின்ட்டு. அதுக்காக தான் நான் வந்து ஸ்கிப்பிங்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா ஸ்வெட் ஆகிற மாதிரி நல்லா 10 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக் டயட்டு நல்லா ஆக்டிவாக இருந்து நல்லா வெயிட் குறைச்சிட்டு எங்கள் அம்மா பார்த்து என்னை என்ன இவ்வளோ மெலிஞ்சிட்ட அப்படின்னு கேட்கணும், அதுதான் என்னோடய ஆசை. அதுக்காகவே இந்த டயட் வந்து 10 நாள் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா ஊருக்கு போனாலே பயங்கரமாக சாப்பிடுவேன், செம்மையாக ஃபன் பண்ணுவேன், ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினப்பேன், என்ஜாய் பண்ணணும்னு நினப்பேன். ஸோ கண்டிப்பாக 2 or 3 kg அங்கே போயிட்டு கூடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேம் இந்த ரொட்டீனுக்குள்ளே வரும்போது திரும்ப 58 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்க கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய பிளானு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யாரெல்லாம் வந்து இந்த புது டயட் சேலஞ்சுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டட்டா, பை பை.